ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு வயசான பாட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு சின்ன கண்ணுக்குட்டி இருந்தது. அதோட பேரு டேனி. அந்த வயசான பாட்டியோ ரொம்ப ஏழை. ஆனா டேனிய அவங்க ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டாங்க. டேனி அந்த பாட்டிக்கு உதவி செய்ய நினைச்சாலும் அவன் குட்டியா இருக்கிறதுனால அவங்க அதுக்கு ஒத்துக்கல. அந்த பாட்டியே டேனிய பெரியவனா வளர்த்தாங்க. கொஞ்ச நாள்லயே அவன் ஒரு பலமான அழகான காளமாடா வளர்ந்தான். ஒரு நாள் கிளம்பி போனான். அங்க அவனுக்கு ஏதாவது வேலை கிடைக்கும் நினைச்சான். போற வழியில டேனி ஒரு நதிப்படுகைய தாண்டி போனான். அங்க ஒரு கேரவனை அவன் பார்த்தான். அதுல 100 பயண பெட்டிகளும் இருந்தது. டேனி அதை பார்க்கும் போது சின்ன சின்ன காளை மாடுகள்லாம் அதை இழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு. இதுங்க பாக்குறதுக்கு நல்ல பலமா இருக்கு, என்னால அதை இழுக்க முடியும்னு நினைக்கிறேன். டேனி உடனே அந்த பயண பெட்டிகளோட ஓனர் கிட்ட போனான். குட் மார்னிங் சார், என்னோட பேரு டேனி. நான் உங்களோட கார்ட்டை இழுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களால முடிஞ்சதை எனக்கு கொடுத்தா போதும். என்ன என் முதலாளிக்கு கொடுக்க எனக்கு காசு வேணும். அந்த கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்கும். ஆனா அதையெல்லாம் நான் சீக்கிரமா மார்க்கெட்டுக்கு அனுப்பி ஆகணும். அதனால அந்த கார்ட்ஸ் இழுக்க முடியும்னு நினைச்சா அதை ஓட்டுற வாய்ப்பு உனக்கு கொடுக்கறேன். உடனே டேனி ஒரு முடிவெடுத்து முன்னேறி போனான். அந்த பயண பெட்டிகளை தன்னோட முழு பலத்தை கொண்டு இழுத்தான். எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி டேனி அந்த பயண பெட்டிகளை இழுத்துக்கிட்டு போனான். டேனி அந்த பெட்டிகளை இழுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு ரொம்ப சீக்கிரமாவே வந்து சேர்ந்துட்டான். ரொம்ப நன்றி டேனி. வேற யாராலையும் பண்ண முடியாத அளவுக்கு நீ ஒன்னு பண்ணிருக்க. என்ன நீ நிறைய கஷ்டத்துல இருந்தோ காப்பாத்திருக்க. அதுக்கு பரிசா தங்க நாணயங்கள் இருக்கிற இந்த பைய உனக்கு பரிசா கொடுக்க நினைக்கிறேன். டேனி ரொம்ப சந்தோஷமாயிட்டான். கழுத்துல அந்த தங்க நாணயங்கள் நிறைஞ்ச பைய தூக்கிக்கிட்டு உடனே பாட்டி கிட்ட ஓடி போனான். இங்க பாருங்கம்மா, இந்த கோல்ட் காயின்ஸ்லாம் உங்களுக்கு தான். இத எடுத்துக்கங்க. நீ இது எல்லாத்தையும் எப்படி கொண்டு வந்த டேனி? டேனி அதை சம்பாதிச்சான். அவன் இன்னைக்கு 100 பெரிய பெரிய கார்ட்டை இழுத்தான். அது உங்களுக்காக, காசு சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே. இது உண்மையா டேனி? ஆமாமா, உண்மைதான். இதுக்கு மேல நீங்க வேலை செய்ய வேண்டாம். உங்களுக்கு தேவையானதை இனி நான் சம்பாதிக்கிறேன். இனிமே அந்த பாட்டியும் வேலை செஞ்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. டேனி தன்னை வளர்த்ததுக்கான நன்றிய மறக்காம அந்த பாட்டிக்கு இந்த பெரிய உதவிய செஞ்சான். அன்பும் பாசமும் இருந்தா அதுக்கு பரிசு எப்பவும் உண்டு.